வெல்கம் டு கிச்சன் and Beauty Tips. எங்கிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க இன்னைக்கு எல்லாருக்கும் பிடிச்ச spicy சிக்கன் நூடுல்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இது பண்றது ரொம்ப ஈஸி இதுக்கு பீன்ஸ் அஞ்சு கேரட் ஒன்று கேபேஜ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் green சில்லி நாலு green அண்ட் red capsicum ஒன்று ஆனியன் ஒன்று எல்லாத்தையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போன்லெஸ் சிக்கன் கால் கிலோ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணி வச்சுக்கோங்க ஆல்ரெடி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன் அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் பாருங்கள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வீடியோ கையளவு கொத்தமல்லி சாஸ் க்ரீன் சில்லி டொமேட்டோ கெச்சப் ரெட் சில்லி சாஸ் டாக் சோயா சாஸ் ஒரு பேக்கெட் ஒயிட் நூடுல்ஸ் வேக வச்சு வச்சுருக்கேன் மசாலா சில்லி பவுடர் கரம் மசாலா பெப்பர் பவுடர் காஷ்மீர் மிளகாய்த்தூள் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க நாலு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சூடானதுக்கப்புறம் நம்ம சாப் பண்ண ஆனியன் சேர்த்துக்கோங்க க்ரீன் சில்லி சேர்த்துக்கோங்க ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரவுன் வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணுங்க இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட் பீன் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இப்போது ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க கேபேஜ் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க க்ரீன் அண்ட் ரெட் கேப்சிகம் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இப்போ எல்லா மசாலாவும் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா பெப்பர் சில்லி பவுடர் காஷ்மீர் மிளகாய் தூள் எல்லாமே ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ சாஸ் ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் ரெட் சில்லி சாஸ் கிரின் சில்லி சாஸ் ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இப்போ வேக வச்சு எடுத்த ஒயிட் நூடுல்ஸ் சேர்த்துக்கலாம் பாருங்க நூடுல்ஸ் எப்படி ஒட்டாம இருக்குன்னு உதிரி உதிரியா இப்போ நூடுல்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க மசாலா கூட வெஜிடபிள்ஸ் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் ஈஸியாக பண்ணிடலாம் நீங்கள் நூடுல்ஸ் லவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் லாஸ்ட்டாக நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்க அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ ஸ்பைசி சிக்கன் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்க எவ்வளோ சூப்பராக எம்மையாக இருக்குதுன்னு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் நூடுல்ஸ் இது கிட்ஸில் இருந்து பெரியவங்க வரைக்கும் ஆல் டைம் ஃபேவரட் டிஷ் சாஸ் கூட சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும் செம காம்பினேஷனாக இருக்கும் நீங்களும் இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் நூடுல்ஸை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் நியூ ரெசிபியில் மீட் பண்ணலாம் இந்த ஸ்பைசி சிக்கன் நூடுல்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகான்ல ஆல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்